हलो फ्रेंड्स वेलकम टू वेदास व्यू இந்த மார்கழி மாச திருப்பாவையில நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரமும் அதற்குரிய விளக்கமும் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம 13வது பாசுரம் பார்க்க போறோம். அதற்குரிய பொருள் விளக்கமும் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த 13வது பாசுரத்துல பாத்தீங்கன்னா புள்ளும் சிலம்பினக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகள் வந்து மறுபடி வருது. ஏன்னா 6வது பாசுரத்திலேயே வந்து இந்த ஒரு வார்த்தையை வந்து கொடுத்திருப்பாரு. புள்ளும் சிலம்பினக்கான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னு அந்த பாடல் வந்து தொடங்குது. இப்போ புள்ளும் சிலம்பினக்கான் அப்படின்னா அதற்குரிய விளக்கத்தை வந்து நம்ம 6வது பாசுரத்திலே வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்ததா ஒரு வார்த்தையை வந்து இங்க கொடுக்குறாங்க, போதரி கண்ணினாய். அதாவது தாமரை பூ வந்து அப்படியே மலருதான், மலர்ந்தா எவ்வளவு அழகா இருக்கும். அது போல மலர்ந்த கண்களை உடையவள் மான் வந்து எப்படி மருண்ட பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மானோட பார்வையும் இந்த தாமரை போல மலர்ந்த கண்களும் கொண்ட ஆய்ப்பாடி பெண்களே அப்படின்னு இந்த பாசுரத்துல இந்த போதரி கண்ணினாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி சொல்லியிருக்காரு. ஆய்ப்பாடி பெண்களை வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நீ வந்து எழுந்து வா சீக்கிரமா வெளியே, நாம என்ன செய்யலாம், பாடி பறை கொண்டு கண்ணனுடைய அவதார மகிமைகளையும் ராமனுடைய அவதார மகிமைகளையும் பாடி பறை கொண்டு நாம போனோம், அதனால நீ வந்து எழுந்து வெளியே வா அப்படின்னு சொல்றதா இந்த பாடல்ல இருக்கு. இப்போ இந்த பாசுரத்தோட இந்த பாசுரத்தையும் அதோடைய பொருள் விளக்கத்தையும் நாம பார்க்கலாம். 13வது பாசுரம். புள்ளின் வாய் தீண்டானை புல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். வாய் தீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் அப்படின்னு இந்த பாடல் வரிய வந்து துவங்கியிருக்கார் ஆண்டாள் நாச்சியார். அதாவது கம்சன் வந்து கண்ணனை அழிப்பதற்காக பறவை ரூபம் கொண்ட ஒரு அரக்கனை வந்து அனுப்பி வைக்கிறார். அப்போ அந்த அரக்கன் என்ன நினைக்கிறாங்க, தன்னோட சிறகாலேயே இந்த கண்ணனை வந்து அழித்து விட வேண்டும் என்ற ஒரு தீய எண்ணத்தை கொண்டு அந்த அரக்கன் வந்து வரான். பொதுவாகவே நமக்கு வந்து நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து அடுத்தவங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு நடக்கும் நடக்கும் முதல்ல. அதாவது எண்ணங்கள் வந்து நல்லதோ தீயதோ அதை வந்து எண்ணுபவர்க்கே அது சொந்தம் அப்படின்னு சொல்றது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா அந்த நல்ல எண்ணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய ஆழ் மனதில் போய் ஊன்றி விட்டதுன்னா நல்லது தான் நடக்கும். யாருக்கு முதல்ல நமக்கு நல்லது நடக்கும். இதே வந்து அடுத்தவங்க கெட்டு போனோம், இவன் எனக்கு இப்படி செஞ்சிட்டான், இவன் இவனால தான் நான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு கெட்ட எண்ணம், அவன் அழிஞ்சு போகணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது, இப்படி ஒரு தீய எண்ணங்களை யார் வச்சிருக்காங்களோ முதல்ல அதனுடைய தாக்கம் அந்த நினைப்பவங்களுக்கு தான் இருக்கும்.
அதனால நாம தான் வந்து நம்மோட விதியை வந்து செதுக்கிக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த எண்ணங்கள் தான் வந்து நம்ம வந்து ஆட்சி செய்யுது இல்லையா. அப்போ அந்த எண்ணம் வந்து நல்லதா இருந்தா நாம நல்லா இருப்போம், நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்களும் நல்லா தான் இருப்பாங்க. அதனால நம்ம எப்பவுமே வந்து நல்லதையே எண்ணணும். சரி, இப்போ நம்ம இந்த பாசுரத்துக்கு வருவோம். இப்போ பறவை ரூபத்துல கம்சன் வந்து ஒரு அரக்கனை அனுப்பியிருக்காரு. இந்த அரக்கன் வந்து கண்ணனை வந்து தன்னோட சிறகால அழிக்கணும் அப்படின்னு ஒரு தீய எண்ணம் கொண்டு வரான். ஆனா அந்த இறைவன் பாரளந்த அந்த பெருமாள் அந்த கண்ணனுக்கு இதெல்லாம் வந்து தெரியாதா என்ன, அந்த பறவையினுடைய வாயை பிளந்து அந்த அரக்கனை வந்து மாய்க்கிறார். அத்தகு பெருமை வாய்ந்த அந்த கண்ணபிரானை நாம சென்று பாட வேண்டும், நீ ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்க, நாம போய் பாடணும், அவரோட புகழை வந்து பாடணும், சீக்கிரமா எழுந்து வா அப்படின்னு இந்த பாடல் வரிய வந்து தொடங்குறாரு. அதாவது இப்படி எல்லாம் பாடிக்கிட்டே இந்த புகழையெல்லாம் பாடிக்கிட்டே என்ன செய்யறாங்களாம், பிள்ளைகள் எல்லாரும் பாவை கடம் போக்கார். அதாவது எல்லா பிள்ளைகளும் என்ன செஞ்சிட்டாங்களாம், மார்கழி நீராட வேண்டி அந்த பாவி நோன்பு நோக்க வேண்டி அந்த இடத்திற்கு அந்த களத்திற்கு எல்லாரும் புகுந்து விட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா நீ என்ன செய்யற, இன்னும் உள்ள தூங்கிட்டு இருக்கியே, நீ எழுந்து வரணும் இல்லையா எங்க கூட அப்படின்னு இந்த பாடல் வரிகள்ல வந்து தொடங்குறார். கண்ணனுடைய அவதார மகிமைகளை எல்லாம் எடுத்து சொன்ன கோதை நாச்சியார் அடுத்து ராமாவதார பெருமைகளை வந்து சொல்றாங்க. என்னன்னா, அடுத்தவரோட மனைவி என்று அறிந்தும் சீதா பிராட்டியை அவர் மீது கொண்ட அந்த அவர் மீது மையலுற்று ராவணன் என்ன செஞ்சாரு, சிறைபிடிச்சாரு. சிறைபிடிச்சு கொண்டு போய் எங்க வச்சிட்டாரு, இலங்கையில கொண்டு போய் வச்சிருந்தார் இல்லையா. அப்போ ராமர் என்ன செய்யறாரு, அப்பேற்பட்ட ஒரு கொடிய குணம் கொண்ட அந்த அரக்கனை கிள்ளி களைந்தானே, அவ்வளோ பெரிய அரக்கனை என்ன செஞ்சாராம், சும்மா அப்படி கிள்ளி போட்டாரு அப்படின்னு அந்த வார்த்தைகள் வந்து பயன்படுத்துறாரு. அந்த மாதிரி அந்த அரக்கனை வந்து போரிட்டு மாய்த்தார் ராமன் இல்லையா. இவங்க சொல்லும் பொழுது பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை, அவரை வந்து மாய்த்து விட்டு சீதாதேவியை வந்து சிறை மீட்டு வந்தார் ராமணன் ராமன். அந்த ராமனுடைய புகழை நாம் பாட வேண்டும், புள்ளின் வாய் தீண்டானை, புள்ளின பறவையோட வாயை கிழித்து அவரை வதம் செய்தவர் கண்ணன். கொடிய குணம் கொண்ட இந்த ராவணனை கிள்ளி களைந்தானே, அவரை போரிட்டு வதம் செய்தவர் ராமன். இத்தகு பெருமை வாய்ந்த இந்த அவதாரங்களை பெருமைகளை பத்தி நாம பாடணும், பாடி பறை கொண்டு போகணும், இந்த இதை பாடிக்கொண்டே பிள்ளைகள் எல்லாரும் பாவை நோன்பு நோக்கக்கூடிய இடத்திற்கு சென்று விட்டார்கள், இன்னும் என்ன செஞ்சிட்டு இருக்க, சீக்கிரமா எழுந்து வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த நேரத்துல வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படின்றார். வெள்ளின்ற அந்த சுக்கிரன் வந்து எழுந்து வியாழம் வந்து உறங்கி விட்டது அப்படின்னு ஒரு வரிகளை கொண்டு வந்து இங்க சேர்க்கிறாரு. அடுத்து புல்லும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய், புல்லும் சிலம்பினக்கான்னா என்ன, பறவைகள் வந்து தன்னோட கூட்டுல உட்காந்து ஒளி எழுப்ப தொடங்கி விட்டது. போதரி கண்ணினாய் தாமரை மலர்ந்த தாமரை மலர் போலவும் மானினோட மருட்சியான பார்வை போலவும் கண்களை கொண்ட பெண்ணே போதரி கண்ணினாய் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இங்க என்ன சொல்றாங்க, அடுத்து உள்ளம் குளிர, அதாவது மார்கழினாலே வந்து ரொம்ப வந்து குளிர் வந்து அதிகமா இருக்கும். இப்போ இந்த பாவை நீராட செல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீரும் குளிர்ந்து இருக்கும். அந்த நீர்ல சென்று நாம நனைந்து நீராடணும், உள்ளம் குளிர்ந்து இறைவனை நாம பாடணும், அதனால நீ எழுந்து என்னுடன் மார்கழி நீராட வருவாயாக. பாருங்க, நம்ம பிள்ளைகள் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாவி நோன்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க, நீ இன்னும் வந்து தூங்கிட்டு இருக்கியே, எழுந்து சீக்கிரமா வா, நம்ம போய் மார்கழி நீராடலாம் அப்படின்னு அழைக்கிறதா கோதை நாச்சியார் இந்த பாடல்ல இயற்றியிருக்காரு. இந்த 13வது பாடலுடைய முழு சுருக்கத்தை வந்து நம்ம பார்க்கலாம். புள்ளின் வாய் தீண்டானே பொல்லா அரக்கனை அப்படின்னு சொல்லி தொடங்குறாரு பாடல. அதாவது பறவை ரூபத்துல வந்த அரக்கனுடைய வாயை பிளந்து அவனை அழித்தவர் கண்ணன். அதே போல தன்னுடைய மனைவியை சிறை கொண்டு சென்ற ராவணன் என்ற அந்த கொடிய அரக்கனை, பொல்லா அரக்கனை
ஒன்று தன்னுடைய மனைவி அதாவது சீதா விராட்டியை சிறைமிட்டவர் ராமன். இத்தகைய அவதார பெருமைகளை பாடிக்கொண்டே பாடி பறை அறைந்து கொண்டே பிள்ளைகள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, பாவை களம் புக்கார் அதாவது பாவை நோன்பு நோக்கக்கூடிய இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. வெள்ளி எழுந்து வியாழம் வந்து உறங்கிட்டு இப்ப வந்து இந்த பறவைகள் வந்து தன்னோட கூட்டில் உட்கார்ந்து ஒளி எழுப்ப தொடங்கி விட்டது. போதரி கண்ணினாய் தாமரை மலர் போன்ற கண்களை கொண்டவளே, மானின் மருட்சி பார்வை கொண்டவளே, கொண்ட பெண்ணே நீ ஏன் இன்னும் உள்ள வந்து தூங்கிட்டு இருக்க, நீயும் சீக்கிரமா எழுந்து வா, நாம போய் மார்கழி நீர் ஆடணும். நீர்நிலைகள் எல்லாம் குளிர்ந்து காணப்படுகின்ற இந்த மார்கழி மாதத்துல அந்த நீர்ல சென்று நாம் நனைந்து நனைந்து உடல் நனைந்து குளித்து அதே போல உள்ளமும் நனைந்து இறைவனுடைய பெருவெள்ளத்திலே நாம மூழ்கி திளைக்கணும். நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கே, எழுந்து வா அப்படின்னு இந்த பாடலுடைய பொருள் வந்து விளங்குமாறு கோதை நாச்சியார் அவர்கள் ஏற்றியிருக்கார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.